the Chennai Silks win WOW Summer Sale. Let's the celebrations begin. மோடி தான் முஸ்லீம் பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு தொடர்ச்சியா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து ராமர் கோவில் இருக்காதுங்கிறாரு நவராத்திரி சீசன்ல வந்து தேஜஸ்வி யாதவ் மீன் சாப்பிடறாரு சொல்றது மோடி தானே ராகுல் காந்தி வந்து என்ன சொல்றாரு நாங்க முஸ்லீம் நண்பருங்கிறாரு அதே மாதிரி இந்துக்களுக்கு நண்பர்னு சொல்றோம்ல ஏன் சொல்ல மாட்டேங்க எதிரின்னு எங்கயுமே சொல்லலையே இல்ல சார்

நீ எ பேசுறீங்க காங்கிரஸை பொறுத்தவரை எல்லா மாநிலங்களிலும் தன்னுடைய தோழமை கட்சிகளை நம்பிதான் களத்தில் இறக்க வேண்டியது அதே மாதிரி காங்கிரஸோட நாங்கள் ஒத்து போக முடியாதங்கிற நிலைமையில்தான் தான் இந்தியா கூட்டணி தலைவர்களும் ஒரு மனப்பான்மையில் ஒரு சைக்கலாஜிகளாக இருக்கிறாங்க மம்தா ஓன்னு உங்க கூட நான் நிக்க முடியாதுன்னு சொல்ற அவளா வந்து அந்த அம்மாவை வந்து இவங்க கூட்டணிக்கு ஆதரிக்க போகிறாங்க காங்கிரஸ்க்கு இதே கம்யூனிஸ்ட்கள் வந்து இங்க இருக்கிறாங்க கேரளாவில் வெஸ்ட் பெங்கால் இருக்கிறாங்க இங்க மட்டும் அவங்க குழு இனிக்குதா வயநாடுல ராகுலுக்கு எடுத்து ராஜா இப்போ ரெய்ப ரெய்பிரே போய் பிரச்சாரம் பண்ண போறாங்க இதுக்கு மேலே எனக்கு கூட்டணி கூட்டணி என்ன சார் இதுல இல்லை நீ கேட்குற கேள்விக்கு

மூன்று கட்ட தேர்தல்கள் முடிஞ்சிருக்கு இன்னும் நான்கு கட்டங்கள் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க யார் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் ஆமாம் நான் லென்த் அண்ட் பெர்தா போயிட்டு வந்திருக்கேன் ஒப்பீனியன் அறிஞ்சிருக்கேன் பிஜேபி காரன் கிடையாது பல பேர் நான் பிஜேபியில் சேர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன் எந்த பேப்பர் நான் பிஜேபியில் சேர்ந்துன்னு வந்திருக்கா வரலா நான் பிஜேபியில் இருக்குன்னு நினைக்கிறாங்க என் கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் அவ்வளோ என்ன காரணம் நினைக்கிறீங்க அப்படி நினைக்கிறதுக்கு நான் எல்லா இடம் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஓரளவு போயிட்டு வந்திருக்கேன் போயிட்டு வந்துட்டு அதனால வந்து பாஜக காரணம் மற்றவங்க நினைக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கல யார் நான் திமுக ஏற்றுனால பாஜகங்கிறாங்க அவ்வளோதான் திமுக என்னென்ன த இது இருக்குதோ கமிஷன் டோமிஷன் சொன்னதுனால நான் ஏதோ பிஜேபியில் இருக்கிறேன் ஒரு ஒரு பொறுப்பாளராக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஓகே எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க சார் பாஜக தான் திரும்ப ஆட்சி அமைச்சின்னு அடிப்படையில் சொல்கிறீங்க இல்லைங்க காங்கிரஸ் வலு வளர்ந்துருச்சிங்க காங்கிரஸ் வந்து நான் காங்கிரஸில் இருந்தவங்க இந்திரா காந்தியை பார்த்தவங்க நான் இந்திரா காந்தி வந்து அந்த அதுக்கு பிறகு என்னென்னா காங்கிரஸ் எப்படி வந்ததுன்னா இந்திரா காந்தி வங்கதேசத்தை பெற்றுத்தந்தபோது ஒரு பெரிய மெஜாரிட்டியில் வந்தாங்க அதே இந்திரா காந்தி எழுபத்தாறில் தோற்றாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி மறைவுனால் ராஜீவ்காந்தி பெருவாரியான மெஜாரிட்டியில் வந்தாங்க சாவுக்கும் நோவுக்கும் ஓட்டு போடுற பூமியாக இந்த நாடு ஒரு காலத்தில் இருந்தது இதை கூட சொன்னாங்க சாவுக்கு நோவுக்கு ஓட்டுன்னு கூட தமிழ்நாட்டில் பேசப்பட்டது இது கலைஞரே பேசுகிற ஓட்டு கலைஞரே பேசுகிறது தான் ஓட்டு இப்படியாக நிலையில் காங்கிரஸ் வலுவிழந்து போச்சு அது இந்திரா காந்தி மறைந்த பிறகு ரொம்ப வலுவிழந்து போச்சு இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் விபி சிங் தானே பிறகு அமைச்ச பிரதமராக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் காங்கிரஸால் அமைக்க முடியலையே ராஜீவ்காந்தி காலத்தில் அதுக்கு பிறகு இப்போ ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் அது நமக்கு உடன்பாடு அல்ல ராஜீவ்காந்தி அதுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அதுக்கு பத்து வருஷம் சொல்கிறேன் அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் வாஜ்பாய் காலத்துக்கு பிறகு சரியான ஒரு லீடர்ஷிப் இல்லாமல் இருந்ததுனால மன்மோகன் சிங் பீரியடு வந்தது மன்மோகன் சிங் பீரியடில் பத்து வருஷம் இருந்தாங்க பத்து வருஷம் இருந்தபோது தான் முள்ளிவாய்க்கால் பல விஷயங்கள் நடந்தது இப்போ சிதம்பரம் பேசுகிறாரே எல்லாம் பொருளாதாரம் போச்சு இவங்க மன்மோகன் சிங் பெரிய பொருளாதார நிபுணர் அவர் இல்லைன்னா நரசிம்ராவ் காலத்தில் பெரிய அந்த சக்தியை மீட்டிருக்க முடியாது அதை நான் ஒத்துக்கிறேன் அந்த புனரமைப்பு செஞ்சாங்க அது பிறகு அந்த பத்து வருஷம் போன பத்து வருஷம் காங்கிரஸ் ஆனால் நீங்கள் பொருளாதார இந்த இன்னைக்கு பொருளாதார சிங்கி இதுக்கெல்லாம் காரணம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்து சிதம்பரம் பிரணாப் முகர்ஜி நிதியமைச்சராக இருந்தாங்க அவங்க போட்ட விதை தான் இதெல்லாம் அதனாலதான் இப்போ அது ரெண்டு கட்சி யாரை சொல்லி ஐந்தாவது பொழுது வெற்றி பெறுறது பாஜக தான் இருக்கும் நான் எப்படி சொல்கிறேன்னா ஜம்மு காஷ்மீரில் ஃபாரூக் அப்துல்லா கூட்டணியில் தான் காங்கிரஸ் தனியாக நிற்க முடியாது ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஃபாரூக் அப்துல்லா அவருடைய அப்பா சேக் அப்துல்லாவே எதிர்த்து ஒரு வலுவான கட்சியாக குலாம் நபி பக்ஸி அகமதுன்னு நினைக்கிறேன் அவர் தலைமையில் மீர்காசிம் ஹாசிம் பெரிய ஒரு ஆட்சியை நடத்துகிற உண்டு அதுக்கு பிறகு அங்கே காங்கிரஸ் இருந்து அதுக்கு பிறகு பஞ்சாப் போவாங்க பஞ்சாபில் ஒரு அதை பவர்ஃபுல்லாக இருந்தது கெய்ரோன் சிங் சோரன் சிங் அங்கேயும் வலுவலந்துருச்சு ஹரியானாவிலையும் பஜன்லால் பன்சிலால் இருந்த காலத்துலேயும் காங்கிரஸ் வலுவாக இருந்தது அங்கேயும் ஓட்ட விழுந்துச்சு உத்தரப்பிரதேச சொந்த மாநிலம் நேரு அங்கேயே நின்று வெற்றி பெற்ற இந்திரா காந்தி அங்கேயே இருந்து வெற்றி பெற்ற பின்னாடி அந்த ரைப்ரரியில் தொகுதியை பற்றி பின்னாடி பேசுகிறேன் என்ன இப்போ அங்கே வந்து அபிலேஷ் யாதவ் ஒரு பத்து சீட்டு கொடுத்துருக்குறாரு அப்படி தான் அங்கே யூபியில் இதே அபிலேஷ் யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் போன சட்டமன்றத்தில் மத்திய பிரதேசத்தில் சண்டை வந்தது ஞாபகம் இருக்கா சீட்டு ஒதுக்கலை என்ன கமல்நாத் மேலே சொன்னாங்க ஞாபகம் இருக்கா மத்திய பிரதேசத்தில் தேர்தல் நடந்ததில்லை சட்டமன்றத்தில் ஒரு ஆறு மாதம் முன்னாடி அப்போது அபிலேஷ் யாதவ் காங்கிரஸுக்கும் இது அங்கே அபிலேஷ் யாதவுடைய கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா காங்கிரஸோடு ஓட்ட மாட்டாங்க எப்படின்னா அபிலேஷ் யாதவுடைய அப்பா முளையும் இருக்கிறதாலே முளையும் லல்லு பிரசாத் யாதவ் ராம்விலாஸ் பாஸ்வான் குமார் சரத் யாதவ் இவங்கள்லாம் சோசியலிஸ்ட் கட்சியிலேருந்து வந்தவங்க காங்கிரஸ் எடுத்து லோகியோ ஜெயபிரகாஷ் நாராயணன் பின்னாடி வந்தவங்க அவங்களுக்கு எப்போமும் உடம்புல காங்கிரஸ் எதிர்ப்புறத்தை இருக்கும் சேரலாம் பட் அவங்க ஓட்ட முடியாது நான் நான் பேசுகிறேன் பன் பட்டர் ஜாம் மாதிரி தான் இருக்கும் எல்லாம் சேர்ந்தோஷம் நான் ஒரு இதில் அங்கே இருக்க நான் சொல்றது கருத்து அவங்க சொல்கிறேங்க தொண்டர்கள் ஒட்ட மாட்டாங்க இப்போ ஒரு சின்ன கிராமத்தில் போறேன்னு என்னுடைய கிராமத்தில் போய்ங்க ஒரு ஆதியையில் நடந்த கோபம் காங்கிரஸுக்கும் சோசியலிஸ்டுக்கும் நடந்துக்க முடியாது அந்த கோபம் இன்றைக்கு கிராமத்தில் இருக்கும் அவனை ஓட்டு போடணும் இல்லையா அதை சொல்கிறேன் தலைவர்களை சொல்லலை இப்படியாக இருக்கும்போது அங்கே பீகார் உத்திரப்பிரதேசில் இப்படி தான் பத்து இட பீகார் இருக்குவாங்க பீகாரில் என்ன சொல்லிட்டாங்க லல்லு பிரசாத் யாதவ் நான் இவ்வளோ தொகுதி தான் கொடுப்பேன் அன்ட்டார் அதை வச்சு தான் இவங்க நிற்கிறாங்க மேற்கு வங்கத்தில் இவங்க கூட கூட்டணி கிடையாது இதில் வேடிக்கை என்னன்னா ரா ராகுலுக்கு எடுத்து நிற்கிற ராஜாவுடைய இப்போ ரேப் ரய்ப்ரேல போய் பிரச்சாரம் பண்ண போறாங்க இதுக்கு மேலே என்ன சரி வேணும் இதான் கூட்டணி என்ன சார் இன்னும் வெக்கம் இல்லை நீங்கள் கேட்குற கேள்விக்கு இங்கே வயநாடுல என்ன சார் பேசுறீங்க வயநாளில் என்ன பேசுறீங்க ராகுல என்ன பேசுறீங்க நீங்கள் இப்போ அங்கே போய் பேசுறீங்கன்னா அப்படின்னா வேடம் போடுறீங்களா பாத்திரம் இல்லை சார் நான் சொல்லு பாஜக வீழ்த்து சார் உங்களுக்குள்ளே நீங்களே வீழ்த்திட்டு இருக்கீங்களே பாஜக வீழ்த்தோட நீங்களே வீழ்த்தி மம்தா என்ன நான் வர்றேன் என் பாயிட்ட கேச்சை பண்ணி பிற பேசுங்க உங்க குறுக்கு கிராஸ் சீஃப் நானே வைக்கலுக்கு சீஃப் கிராஸ் பேசுவேன் என்ன ம ஓ ஓம் சிணைதேவ் வேண்டான்னு விட்டாங்க புரியுதா வடகிழக்கில் வந்து ஒன்றும் பல்வேறு கட்சிகள் பல மாதிரி அங்கே வடகிழக்கு அஸ்ஸாம் நாகாலாந்து மேகாலயா சின்ன சின்ன குரூப்புகளாக இருக்குது அதை விட்டுருங்க அப்படியே ஒரிசாவில் நீங்கள் வந்து நவீன் பட்நாயக்க அந்த மா மாநிலத்தில் நல்ல பேர் இருக்குது திரும்ப அவர் தான் ஆனால் ஆட்சிக்கு வர்ற வாய்ப்பு இருக்குது மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் மத்திய பிரதேசில் கமல்நாத் வந்துட்டார் காங்கிரஸோடய டச்சில் பெருசாக இல்லைப்போ கமல்நாத் அதே மாதிரி திக்விஜய் சிங் மேலே நல்ல ஒப்பீனியன் அங்கே மத்திய பிரதேசத்தில் இல்லை அவர் மூத்த தலைவர் தான் நீங்கள் அதே மாதிரி இங்கே இங்கே வாங்க குஜராத்தில் வந்து மோடி ஸ்டேட்டில் அவங்க தான் பாப்புலராக இருக்காங்க ஜனசங் இங்கே மகாராஷ்டிராவில் வாங்க மகாராஷ்ட்ரா சரத்பவார் வச்சா சரத்பவார் மேலே இவங்க இவங்க மேலே வேறு மாதிரி தான் அவர் மனசுக்குள்ள ஒரு ஒப்பீனியன் வச்சா வேறு ஒப்பீனன் தான் வச்சுருப்பார் அவரோட கட்சி தான் முக்கியம்னு நினைப்பார் ஏன்னா காங்கிரஸ்லேருந்து அவர் ரெபிளாக வெளியே போனவர் அந்த காலத்தில் இந்திரா காந்தி ஏற்றே வெளியே போனவர் காங்கிரஸ் எதிர்ப்பாளர் அவரும் எப்படி சோஷலிஸ்ட் மாதிரி காங்கிரஸ் அதே மாதிரி கர்நாடகத்துக்கு வாங்க கர்நாடகத்தில் அவங்க தான் ஆளாங்க இப்போது வந்து தேவகவுடா பேரனை வச்சு ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் வந்திருக்குன்னு அதை வச்சு அவங்க சித்தராமையா பண்ணுறாரு இருந்தாலும் இப்போது வந்து கர்நாடகத்துலேயும் பாஜக தோத்துரைச்சி இதில் ஓட்டு போடுவோம் கொஞ்சம் அங்குற சூழ்நிலை இருக்குது ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் பிரச்சனை சந்திரபாபு நாயுடு பிஜேபி பக்கம் இருக்கிறார் அங்கே வந்து என்ன யார் வர்றாங்கன்னு இப்போ சொல்ல முடியலை தெலுங்கானாவில் ஓரளவு அங்கே காங்கிரஸும் மூணு விதமாக இருக்க காங்கிரஸ் ஒன்று இவர் ராவ் ஒன்று பிஜேபி ஒன்று இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன பங்கு கிடைக்க அப்படித்தான் வரும் தமிழ்நாட்டில் பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நான் சொல்லிவிட்டேன் இல்லைண்ணா நான் எல்லாம் ஃபேராக சொல்லுவேன் சார் என்கிட்ட கிட்டத்தட்ட முப்பத்தாறு சீட்டு திமுக வரும் ஒரு மூணு நாலு சீட்டு ஏடிஎம்கே வரலாம் கேரளாவில் அவர் தான் வாரார் யாரு ராகுல் காங்கிரஸுடைய எதிரி பினராயி விஜயன்தான் வாரார்

நான் பிஜேபி ஏற்றி வச்சுப்பேல் நான் எல்லாம் கரெக்டாக சொன்னு இருக்கேன் அதுக்குள்ளே குறுக்கால கேள்வி கேட்கல பிஜேபின்னு சொல்லி கேட்கல அதனால் வந்து மறுபடியும் மோடி தான் வாராரு மோடி வராருன்னா அவருக்கு வந்து பிரதமராக இதாக கடைசி டைமாக இருக்கலாம் லாஸ்ட் டைமாக இருக்கணும் அடுத்த பிறகு அவங்க யாரை போடுறாங்களோ அதை வச்சு தான் அடுத்த தேர்தலில் பிஜேபி வருதா வரலையான்னு நம்ம சொல்ல முடியும் இதுதான் இன்றைக்கூட சி தேர்தல் சீதோஷன் இல்லை நான் இன்னொன்று சொல்லுங்க இந்த காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாருமே வந்து எல்லோ ஊழல் முக்கியமில்லை அது முக்கியம் இல்லை ஜாதி கலவரம் இந்துத்வா தான் முக்கியங்கிறாங்க நான் ஒத்துக்கிறேன் இந்தியா பல்வேறு தேசிய இனங்களும் பல்வேறு மதங்களும் கொண்ட நாடு இல்லையா இந்து கிறிஸ்தவம் இஸ்லாம் பார்சி ஜெவராஸ் இன்னும் பல மத பல மதங்கள் இருக்கணும் எல்லாருக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது இந்திரா காந்தி எழுபத்தாறு இல்லை கொண்டு வந்தாங்கள்ல நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் செக்குலார் ஸ்டேட் மத சார்பின்மைன்னு சொல்லவே கூடாது தப்பு எப்படி சொல்லணும்னா மத நல்லிணக்க நாடுன்னு சொல்லணும் ஹம்யூனல் ஹார்மனி நாடுன்னு நீங்கள் மத மத சார்வின்னு சொன்னால் எந்த மதமும் இங்கே இருக்காது கோவில் இருக்காது குருத்வாரா இருக்காது செம்ப நீங்கள் போட வேண்டியது கரெக்டாக மத நல்லிணக்கம்னு அந்த அமன் பண்ணியிருக்கணும் செக்குலார்னு சொல்லாமல் ஹம்யூனுவல் ஹார்மனி மத நல்லெண்ணுக்குன்னு சொல்ல அதில் வந்து பிழை அந்த வார்த்தையை பிர நான் எது இதை சொல்ல போகிறேன்னா இப்போ ராகுல் காந்தி நான் இந்துத்துவாக்கு எதிரி இந்துக்கில் ப்ரேயர் பண்ணுறது எதிரி அனு சொல்கிறார் இல்லையா இந்து இந்து இந்துத்வாத்துக்கு எதிரி சார் நான் சொல்கிறது கேளுங்கள் கொஞ்சம் தயிர்ச்சது கேளுங்க அரசியலை மதத்தை தி திணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு இந்துத்துவாக்கு நான் எதிரிங்கிறாரு அது அவர் கருத்து இந்தியாவில் சுதந்திரம் வாங்கிட்டோம் நாற்பத்தி ஏழில் நாற்பத்தி தேர்தல் நடக்கலை அதுக்கு தான் தேர்தல் நடக்குது அதுக்கு பிறகு சர்தார் பட்டேல் ஹோம் மினிஸ்டர் நேரு வந்து பிரதம மந்திரி காங்கிரஸுக்கு என்ன சின்னம் நம்ம வச்சுக்கலாம் தேர்தலில் அவர் சென் அதை எலெக்ஷன் கமிஷனர் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சிக்கு சின்னத்தை தேர்ந்தெடுக்க அன்றைக்கு வந்து இவ்வளோ இல்லை தேசிய அளவில் என்னென்னா காங்கிரஸ் பிளவுபடாத கம்யூனிஸ்ட் கதிரர்வால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சோசியலிஸ்டுகள் சுதந்திரா கட்சி சுதந்திரா கட்சி அப்போ வரல அதுக்கு பிறகு தான் வருது நான் ராஜாஜி சுதந்திர இந்த மூணு கட்சி தான் இருந்தது தமிழ்நாட்டில் உள்ள திமுக போய் வரல இப்படி இந்த மூணு கட்சிகள்லாம் இந்த கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் உங்களுக்கு சின்னம் என்ன நிர்ணயிக்கப் தேர்தலில் வரும்போது உங்களுக்குன்னு ஒரு சின்னம் வேணும்போது கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே கதிரிவாள் பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்களுடைய சின்னம் தொழிலாளருடைய சின்னம் அதை அவங்க சொல்கிறாங்க சரின்னு அவர் ஏற்றுக்கிட்டாரு அவங்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கப்பட்டது அது மாதிரி ஆலமரம் எஸ்எஸ்பி பிஎஸ்பின்னு ஆலமரமும் குடிசையும் கொடுக்குறாங்க ரெண்டு கட்சிகளையும் மாற்றி மாற்றி அதே மாதிரி ஹிந்து மகாசபா அப்போ ஜனசங்கு வரல அவங்களுக்கு தீபம் சின்னம் தீபம் எறியும் இல்லையா ஜீவசனி இது ஒதுக்கப்பட்டது அப்போ வரும்போது நேரு என்ன நினைக்கிறார்னா ஒரு விஞ்ஞானம் வளர்ந்து வரணும்னு நினைக்கிறாரு இல்லையா அறிவியல் வர்றது அது சார்ந்த ஒரு சின்னத்தை இருந்தால் நல்லதுன்னு நேரு நினைக்கிறார் ஒருவேளை ரேடியோ இருக்கலாம் அந்த காலத்தில் அது விஞ்ஞான பொருள் தானே ஒரு கேமரா இருக்கலாம் ஏதோ ஒன்று மின்விசிறி கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சின்னத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறார் அப்போ பட்டேல் படியல்ிற்காலத்தை இறந்துடுறார் படியல் சொன்னார் இந்தியா வித் டெமோக்ரஸி ஆஃப் ஹெரிட்டேஜ் நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் சார்ந்த ஒரு ஜனநாயகம் நமக்கு வேணும் அப்படி வேணும்போது பெருவாரியான மக்கள் இந்தியாவினுடைய முதுகெலும்பு என்பது விவசாயிகள் அதனால் இரட்டைக்காலை நுகத்தடி போட்டிய ரெட்டைக்காலை சின்னம் வரணும் அது இத்தனைக்கும் ஒரு இந்து மத சின்னமாக வணங்குறாங்க மகர சங்கராந்தியில் வ வணங்குறாங்க பொங்கல் நாள் தென்முறத்தில் மகர சங்கராந்தி பொங்கலில் வணங்குறாங்க அது மாதிரி வணங்கும் போது இந்த சின்னத்தை நம்ம வச்சுக்கலான்னு சொல்லி தான் அந்த சின்னம் அன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னம் தொடர்ந்து வந்தது பிறகு உங்களுக்கு தெரியும் காமராஜர் நிஜலிங்கப்பா ஸ்தாபன காங்கிரஸ் பிரியுது இந்திரா காந்தி தனியாக பிரிஞ்சு ஆட்சி நடத்துகிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவில் சாமண காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போன ஆள்கள் இருந்தாலும் பிறகு இவங்கள வச்சுட்டு நடத்தும் போது தேர்தல் சந்திக்கிறாங்க தேர்தல் சந்திக்கும் போது தமிழ்நாட்டில் வந்து பத்து தொகுதி திமுக கூட்டணியில் இந்திரா காங்கிரஸுக்கு கொடுக்குறாங்க அப்போது அந்த அம்மையார் மதுராவுக்கு போகிறாங்க மதுரா கிருஷ்ணனுடைய கோசாலை இருக்கு இல்லையா கோசாலைன்னா மாடுகளை கட்டி வச்ச அங்கே போய் என்ன சின்னம் போகலாம்னு சொல்லி அந்த பசுங்கன்னு சின்னத்தை மது மதுராவில் தான் நிர்மாணிக்கிறாங்க இதுக்கு மத்தியில் ஆனந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தார் இந்திரா காந்திக்கு நெருக்கமானவர் அவர் யார்னால் நம்ம ஆழ்வார்பேட்டையில் வைத்தேந்தி மாலா வீடு இருக்குது இல்லையா அது எடுத்த வீடுனா ரமண கேந்திரான்னு ஒரு பெரிய அந்த காலத்தை போர்டு போட்டிருக்கும் பெரிய பங்களா அவர் இந்திரா காந்திக்கு நெருக்கம் ரமண மகிரசியா இருக்க அவங்க அழைச்சிட்டு போவாங்க அவர் அவரும் நம்ம கவிஞரும் கண்ணதாசனும் இங்கே போனாங்க எங்கே வைத்தீஸ்வரன் கோவில் ஏடு பார்க்கும்போது பசு மாதிரி ஒரு இருந்தால் நல்லது இந்திரா காந்திக்கு நம்பிக்கையான ஆள் அவங்க அந்த மாதிரி ஒரு சின்னத்தை வந்ததுனால அனந்தசாமி அங்கே போகிறாரு போனோடன பசு பசுங்கன்ற சின்னத்தை அப்போ வாங்குகிறாங்க வாங்கிட்டு வெற்றி பெறாங்க உங்களுக்கு தெரியும் அப்போ தான் வங்க தேசம் எல்லாம் பிரியுது அந்த கதைகள்லாம் அப்போ நான் பேசுகிறதெல்லாம் கச் கச்சத்தேவு கொடுத்தா அந்த அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி தோக்குறாங்க மறுபடியும் பிரம்மானந்த ரெட்டி தலைமையில் ஒரு காங்கிரஸ் ஓய்பி சவான் அப்போது வந்து மூப்பனார் சிவாஜி சார் அந்த பிரம்மானந்த ரெட்டி காங்கிரஸ் தான் இருந்தார் நாங்கள்லாம் இந்திராவை ஆதரித்தோம் ஆர்வி சுவாமிநாதன் நெடுமாறன் கவிஞர் கண்ணதாசன் வாழப்பாடி ராமமூர்த்தி போன்றவங்களாம் இவங்க கூட இருந்தாங்க அப்போ மூப்பனார் வந்து இந்திரா காந்தியை ஆதரிக்கலை சிசுப்பிரமணும் கூட ஆதரிக்கலை ஆர் வெங்கட்ராமன் இருந்தார் அப்போது சிக்மலூரில் தேர்தல் தஞ்சாவூரில் நிற்கணும்னு நினச்சாங்க அந்த நேரத்தில் நிற்க முடியும் எம்ஜிஆர் முதல்ல ஓ சரின்னு சொல்லிவிட்டு ஒத்துக்கலாம் இப்போ சிக்மலூர் தேர்தலில் போகும்போது இந்த கை சின்னத்தை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் கை சின்னம் நல்லாயிருக்கும் கேரளாவில் கையை வச்சு கும்பிடுறாங்க ஒரு தெய்வமாக கும்பிடுறாங்க வடகேரளத்தில் அண்ணு சொன்னது வந்து சிதம்பரத்தினுடைய மாமியார் சவுந்தரா கைலாசம் அப்போது சிதம்பரம் வந்து இந்திரா காந்தி பழக்கம்தான் எப்படின்னா சிவகங்கைக்கு ஆர்வி சுவாமிநாதன் அமைச்சராக இருக்கும்போது எமர்ஜென்சி நேரத்தில் வந்து பேச வர்றாங்க நான் கூட அந்த கூட்டத்துக்கலஞ்ச ராஜசிங்க அமங்கலத்தை பேசும்போது இவர் மொழிபெயர்க்கிறார் எப்போ எமர்ஜென்சியில் எழுபத்தாறு அப்போ தான் சிதம்பரம் இந்திரா காந்திக்கு அறிமுகம் அதுக்கு பிறகு அந்த மா அவங்க மாமியார் கவிஞர் இருக்கேன் சிதம்பரத்தனுடைய மாமனார் வந்து கைலாசம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தார் ஸ்ரீ சுப்பிரமணிய குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவங்க அவங்க வந்து எதிர்ந்தாலும் எந்த காரியம் இருந்தாலும் சரியாக நடக்குங்கிறதுக்கு கேரளாவில் கை கையை பதித்த ஒரு விக்கிரவ மாதிரி இருக்குது அதை நம்ம கும்பிட்டா சரியாக போகும் அது அதே சின்னமாக வச்சுக்கலாமேன்னு யோசனை சொல்கிறாங்க யாரே சவுந்தரா கைலாசம் உமாசங்கர் தீட்சத்துன்னு ஒரு தலைவர் இருக்குது இந்திரா காந்தி நெருக்கமான தலைவராக இருந்தாங்க அவரும் இங்கே வந்து பார்த்தார் பிறகு இந்திரா காந்தியை வந்து அந்த அந்த ஏதோ காலடிக்கு சங்க சங்கரர் இருக்கார்லையா காலடிக்கு போய் கும்பிட்டுட்டா அந்த கோவிலுக்கு வந்து அந்த கால் பயிற்சி கோவில் வடகேரளத்தில் இருக்குது அந்த அப்போ கருணாகரன் அவர் இவங்கெல்லாம் போய் கும்பிட்டு அந்த தான் முடிவெடுத்தாங்க கை சின்னம் இந்த ரெண்டு மூணுமே இந்து சாஸ்திர சம்பியாக தான் முடிவெடுத்தாங்க இந்திரா காந்தி செக்குலாரிசம் இருந்தாலும் கூட இப்போ இந்த கை சின்னம் வந்து இந்து முறைப்படி வந்து சின்னம் தான் இப்போ எல்லாரும் பேசுனா யார் வேணால் பேசலாம் நம்ம வந்து மதத்தை வந்து கலறி விட்டு பாஜக நாள்தான் காங்கிரஸ் நான் விஷயத்த வந்து என்ன பேச விடுங்க பாஜக தான் காங்கிரஸ் ஆனால் மதத்தை கலர விடக்கூடாது அதை புரிஞ்சுக்கணும் மோடி தான் முஸ்லீம்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு தொடர்ச்சியா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து ராமர் கோவில் இருக்காதுங்கிறாரு சிவராத்திரி சீசன்ல வந்து தேஜஸ்வி யாதவ் மீன் சாப்பிட்றாருன்றாரு சரி சொல்றது மோடி தானே சரி ரைட்டு இப்போ இப்படி இருக்கும்போது அப்படின்னா நான் இவரை வந்து என்ன சொல்றோம் ராகுல் காந்தி வந்து என்ன சொல்றாரு நாங்கள் முஸ்லீம்களுக்கு நண்பருங்கிறாரு அதே மாதிரி இந்துக்களுக்கு நண்பர்னு சொல்லுறன்னுல ஏன் சொல்ல மாட்டேங்க எதிரின்னு எங்கேயுமே சொல்லலையே இல்லை சார் இல்லை இப்போ மோடி பேசுறது மோடி நான் திரும்ப திரும்ப கேட்கறேன்னா நான் என்னது ரெண்டு தரப்பும் அதை பற்றி கிளறக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பெரிய புத்திசாலின்னா என்னை கழிக்கக்கூடாது நான் தெளிவாக சொல்லிட்டேன் பாஜக நாள் தான் காங்கிரஸ் மத விஷயத்தை கிளறக்கூடாது அண்ணா சொல்லிட்டேன் அப்போ மோடி பேசுறது தவறு யார் எழுத்தாலும் தவறு தான் சொல்கிறேன் நான் என்ன பிஜேபி காரணா இல்லை கேட்குறேன் புத்திசாலி கேள்வி கேட்க உங்களோட நான் புத்திசாலி என்ன அதனால் அப்படி கேட்குறேன் நான் யாரு கல்னா தப்பு யாரு கல்னா தப்பு இப்படி தான் இந்துத்துவ முறைப்படி இந்த சின்னங்கள் வந்தது இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ரெஃபரன்ஸ் வெளியே தெரியணுங்கிறதா சொல்லணும் இல்லையா வேறு ஒன்றும் இல்லை ரஜினிகாந்த் இமயமலைக்கு போகிறார் இல்லையா எங்கே போய் அங்கே பாபா ஒரு பாபாவை ச இருந்த கோயில் போனதா அந்த பாபாவை இந்திரா காந்தியே சந்தித்தாங்க சந்தித்து அவரும் கை சின்னந்தான் வேணும்னு சொல்லிட்டாங்க ஏன் இவங்க பாட்டியார் இவ்வளோ தூரம் மத நம்பிக்கையோடு அந்த சின்னம் வாங்கினாங்க அதுக்கு என்ன பதில் காங்கிரஸ்லேருந்தே நான் கேட்குறேன் வைத்தியஸ்வரன் கோயிலில் ஏடு பார்த்தாங்க கேரளா கோவிலில் கை கை சின்னம் பறிச்ச இதோ விக்கிரகத்தை பூஜை பண்ணி இது பண்ண இது பண்ணாங்க யார் நாராயணன் பம்பாய் கவர்னராக போனவர் கருணாகரன் கேபி உன்னிகிருஷ்ணன்லாம் அங்கே வைக்கும்போது தான் பூஜை பண்ணி முடியாது காலடிக்கு போய் சங்கரர் பிறந்த இடத்துல போட்டாங்க மறுபடி ஜெயித்த பிறகு அதே கோவிலுக்கு வந்து பரிகாரம் பண்ணுறாங்க இந்திரா காந்தி அது மாதிரி இமயமலைக்கு ரஜினி போவார் இல்லையா அப்போ இந்திரா காந்தி ஏன்னா புடவை கட்டிட்டு போக முடியாது இல்லையா சல்வாரோ இதோ ஒன்று போட்டுட்டு அந்த மாலையரில் மேலே ஏறி போனாங்க அப்பவும் அவர் கைச்சிட்டு இருந்தார் இதெல்லாம் வெளியே நான் பதிவு பண்ணுறதுக்காக சொல்றேன் ஆனால் நான் வந்து மதவாதத்தை யாருக்கல் மோடியானால்தான் காங்கிரஸ் ஆனால்தான் அதே யாரானாலும் நான் வந்து நான் அதில் வந்து நான் பிஜேபி கிடையாது நான் அதை புரிஞ்சுக்கிடுங்க யாரும் தெருவிறவெல்லாம் பேசுவான் அவனுக்குலாம் நான் பேசவே இல்லை நாய் குறைச்சா நாயருக்கு பேசுனா சரி நான் ஒரு பொதுவான ஒரு அரசியல் மனசாக கேட்க விரும்புகிறேன் மோடி அவர்களோட பேச்சு எப்படி பார்க்குறீங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து வந்து ஊடுருவல்காரர்கள் அதிகமான பிள்ளை பெற்றோர்கள் பெற்றுக்கொள்பவர்கள் அவங்க காங்கிரஸ் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்து அவங்க தாலிக்குடைய கூட இந்துக்களோட தாலிக்குடைய கூட இப்படி வந்து இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துருவாங்க இது போன்ற பேச்சுக்கெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இந்த க இந்த பேச்சுகளில் கொஞ்சம் கவனம் தேவை இல்லை மாற்று கிடையாது எனக்கு என்ன பொறுத்தவரைலாம் இன்னொன்று கேட்குறேன் பெரும்பான்மை சிறுபான்மைன்னு அரசியல் கட்சிகள் தான் இதை கூட்டி குறைச்சி பேசி ஓட்டு வாங்குறதுக்காக நினைக்கிறேங்க தனக்கு ஓட்டு வாங்கணும் அது எப்படி வேணால் எவன் எத்தாலும் பரவாயில்ல எவன் தாயி ஏற்றாலும் பரவாயில்ல அங்கிறது கூடாது எந்த கட்சியானாலும் தான் காங்கிரஸ் ஆனாலும் ஏதா பிஜேபி ஆனாலும் இதே கம்யூனிஸ்ட்கு வந்து ஒரு காலத்துக்கு காங்கிரஸ் கண்ணாகுனான்னு ஏற்றாங்கள கண்ணாவினான்னு ஏற்றாங்கள்ல இதே கம்யூனிஸ்ட்குள் வந்து இங்கே இருக்கிறாங்க கேரளாவில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறாங்க இங்கே மட்டும் அவங்க குழு இனிக்குதா இல்லை கேட்குறேன் இனிக்கிறா சார் நீங்க வந்து பாஜக வெற்றி பெறுன்றதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் என்னெந்த ஸ்டேட்ல எப்படி இருக்குன்னு ஆனா எண்ட் இந்தியா கூட்டணி வந்து ஸ்ட்ராங்க சார் இருக்கு அந்தந்த மாநிலங்களை தனிச்சு போட்டிட்டாலும் எண்ட் நாளைக்கு அவங்க ஒன்னா சேர்ந்து தானே இருக்காங்க என்ன கேக்குறீங்க என்ன கேக்குறீங்க கேரளால சார் என்ன கேக்குறீங்க கம்யூனிஸ்டுகள் வந்து கூட்டணி சொந்த காங்கிரஸ் ஆதரிக்க முடியுமா அடுத்ததுக்கு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு இடத்துலையும் மூணு இடத்துல வருது மேகாலயாவில் வருது கேரளாவிலையும் ரெண்டு வருஷம் வருது எப்படி சரியாக வரும்

ஒரு தப்பு பண்ணாலும் முட்டு எனங்க இவ்வளவு காவல் மரணங்களுக்கு யாராவது எந்த பத்திரிகையாளர் பேசுகிறாங்கனாங்க இதே எடப்பாடி ஆட்சியில் தான் பேசுவாங்களா இல்லையாங்க ஏன் பத்திரிக்கையில் பேச மாட்டேங்காங்க கேட்குறேன் போயிட்டாங்க போட்டாங்கன்னா பத்திரிக்கையாளர்கள் குருடாயிட்டாங்களா இல்லை அவங்க பேனா எழுத மாட்டேங்கிறா இல்லை அவங்க மீடியா லென்ஸு உடஞ்சி வச்சா இல்லை கேட்குறேன் நான் சொல்கிறேன் மதசார்பின்மை என்றுதான் நான் சொல்வேன் மத ந மத என்று சொல்ல மாட்டேன் மத நல்லிணக்கம் மல்ல மத நல்லிணக்கம்னு ஒரு ஃபேப்ரிக்ஸ் ஒரு சேலை மாதிரி சேலையில் பல வர்ணங்கள் இருக்கும் பல படங்கள் இருக்கலாம் பலர் ம பல ம மலர்கள் இருக்கலாம் அதை பாதுகாத்தா தான் நம்ம உடுத்த முடியும் அப்படித்தான் அதை பார்க்க மொழியை இது இதில் வந்து சீரழிக்கிறாப்பில் அவங்கவுங்க லாபத்துக்காக ஓட்டு வாங்கணும் எவன் தால் ஏற்றாண்ண எவன் செத்தான எவன் குத்துறான்ண்ண எவன் மதக்கலவரம் நடத்தலாம் என்ன நமக்கு ஓட்டு கிடைச்சா போதும் நான் நம்ம சாப்பாடு கிடைச்சா போதும் நம்ம வயிறு நினைஞ்சா போதும் நினைக்கிறது தப்பு பாஜக சொல்றீங்க யாரையும் சொல்லு சார் நீ எங்க பாஜக பாஜகன்னு பேசுறீங்க நான் எல்லா கட்சியும் தான் சொல்றையா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நட்பு வேற அது வேற விஷயம் இதே இது இங்க பத்திரிக்கையாளர் இருக்காங்க இல்லையா மூத்த பத்திரிக்கை ராமகிட்ட போய் கேளுங்க இவ்வளவு கஸ்டோடி பண்றது நீங்க என்ன சொல்றீங்கன்னு ராமகிட்ட கேட்டுவாங்க அதுக்கப்புறம் நான் பேச சொல்றேன் புரியுதா நான் எந்த கட்சியும் தான் இருந்தால் சொல்லத்தான் இருக்குவேன் எனக்கு திமிர் இருக்கு நான் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அரசியல் இருந்திருக்கேன் எவ்வளோ மாதிரி ஏமாத்தலை எவ்வளோ க கஷ்டப்படாதோ அவனுக்கெல்லாம் தூக்கி விட்டு தான் இருந்திருக்கேன் கட்சி ஆட்சி அமைக்கும் போய் எந்த கட்சி எந்த ஆட்சியில் நான் பதவி வகித்தது கிடையாது நன்றியற்ற பயிர்களாக தான் இன்றைக்கி அரசியல் இருக்கான் எல்லாரும் ஒன்றும் புரியாதவங்களாம் மந்திரியாக இருக்கான் படிக்க தெரியாதவங்க பேப்பர் படிக்காதவங்களாம் மந்திரியாக இருக்கான் இதான் நிலைமை அரசியல் ஒன்று புரியாத ஆளாக நான் இவ்வளவு விஷயம் பேசுகிறேன்னுங்க சார் கை சின்ன எப்படி வந்தது கச்சத்தையும் கொடுத்ததுன்னு நீங்க உங்ககிட்ட பேசல இந்த புரிதல் யாருக்காவது மந்திரிகள் நீங்க எங்கிட்ட இவ்வளவு மடக்கு மடக்கி கேட்குறீங்களா என்னோட சந்தேகத்தை இல்ல இல்ல சும்மா ஒண்ணு மடக்கு மட கேட்டா நீங்க பெரிய பகிர்வு பத்திரிக்கை நீங்க நண்பர் தான் அது வேற விஷயம் அதுக்காக நான் அதுக்காக ஒன்னு ஒரு சிலதான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதுதான் என்னுடைய சந்தேகங்களை தான் நான் கேட்கறேன் சந்தேகங்களுக்கு சந்தேகங்களை கேட்கறது வேற ஒருத்தர் வரிச்சு 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 இப்படி பேசி ஏதோ ஒண்ணு குத்தி பேசலாம் நான் ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன எல்லா ஜேர்னலிஸ்டும் சொல்ல ஒரு சில ஜேர்னலிஸ்ட்டு தப்பு நடந்தாலும் த அதை ரைட்டுன்னு முட்டுக் கொடுக்குறதுன்னு இருக்காங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் இவங்க ஜேர்னலிஸ்டே கிடையாது பத்திரிகை திராமத்துக்கு விரோதமாக தான் இருக்கிறாங்க நான் மூடி மறைக்காம சொல்கிறேன் எந்த பத்திரிகையானாலும் சொல்லுறாங்க முதல்ல நீங்கள் தெரிஞ்சு பத்திரிகை கூடன்னா உங்கள்கிட்ட பேனாக இருக்குது எல்லாருக்கும் நீங்கள் வரல எது வேணால் செஞ்சலாமா இல்லை கேட்குறேன் யாரும் கேட்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா

கியஜுமி இந்தியா கூட்டணி இருக்கிறாங்கன்னு சொல்ல அவங்களுக்கு அந்தந்த மாநிலம் முக்கியம் அந்தந்த மாநிலம் மம்தாவுக்கு வெஸ்ட் பெங்கால் முக்கியம் கம்யூனிஸ்ட்களுக்கு வெஸ்ட் பெங்காலும் திரிபுராவும் கேரளாவும் முக்கியம் காங்கிரஸ்ங்கிற டெட் வெயிட்டை சுமக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை அவங்களுக்கு ஒரு வழி இல்லை மற்ற ஸ்டேட்டுகளை காங்கிரஸோடு தான் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க இதுதான் கொள்கை லட்சியம் இவங்களுடைய கன்சிஸ்டன்ட் ஆஃப் பாலிசி என்ன கேவலப்பட்ட பழப்பு இதே இது வந்து நான் கேட்குறேன் பி ராமமூர்த்தி தான் ஒத்துக்கிட்டு வர பி ராமமூர்த்தி எவ்வளோ காங்கிரஸ் அட்டாக் பண்ணார் நான் கேட்குறேன் கேரளாவில் வந்து அடுத்து தமிழ்நாடு மாதிரி தேர்தல் வரப்போ சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல

மோடியை சொல்லுங்க மோடியை வந்து அது பண்ணாரு முஸ்லீம்கள் பண்ணார் இதே மாதிரி இது நியாயமா இல்லை கேட்குறேன் இது நியாயமா அப்புறம் மக்களை மாத்து வேலை பார்க்குறீங்களா அங்கே ஹிந்தி பேசுறக்கா அங்கே மலையாளம் பேசுறா இவன் யாரு பார்க்க போகிறான்னு நீங்கள் ஏமாத்துறீங்களா வயநாடுல எதிர்ப்பு ஏத்து நிக்கிறீங்க ரேபிரியர்ல போய் ஆதரிச்சு பேசுறீங்க என்ன அரசியல் சார் மம்தா போவோன்னு உங்க கூட நான் நிக்க முடியாதுன்னு சொல்றா அவளா வந்து அந்த அம்மாவா வந்து இவங்க கூட்டணிக்கு ஆதரிக்க போறாங்க காங்கிரஸ்க்கு இன்னைக்கு அவங்க இந்தியா கூட்டணி தானே சார் இருக்காங்க இந்தியா கூட்டணியில இருந்தா இந்தியா அதான் சார் ஒட்டாது சார் அது விளங்காது சார் நான் சொல்ல இவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன்ல சார் எல்லா மாநிலத்துக்கும் போயிட்டு வந்தேன் கோஆர்டினேஷன் இல்லைன்னு சொல்லிட்டேன் புரியுது நான் திரும்ப நீங்க வந்து நீங்க காங்கிரஸ்காரராக

முலயம் சிங் யாதவ் ஆட்களுக்கும் நடந்திருக்கு வெட்டு குத்துக்கு மட்ரு கேஸ் வரைக்கும் போய் கோட்லாம் நடக்குது நீங்கள் வந்து மேல் மட்டத்தில் சேர்ந்துக்கலாம் நான் சொல்கிறேனே அதான் இப்போ மீரட்டில் வந்து ஜாட் ஜாட்டிடத்துக்காரங்க இருக்கிறாங்க கரும்பு விவசாயிகள் அங்கேயே நான் போயிருந்தேன் அங்கே போகும்போது முலையம் சிங் ஆட்களையும் பார்த்தேன் அஜித் சிங் ஆட்களையும் பார்த்தேன் முலையும் சிங் எங்களுக்கு நாங்களே தனிச்சுட்டு இருந்த எதுக்கு காங்கிரஸ் தேவையில்லாம் கொண்டு வந்து எங்கள் தலைக்கு மேலே வச்சிருக்காங்க இதே ஹிந்தியில் எங்கிட்ட பேசுகிறாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி ஆனாலும் கூட நான் என்னுடைய பார்வையில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு என் கருத்து அது நீங்கள் வேணால் உங்கள் கருத்தை நீங்கள் வச்சுக்கிறீங்க நீங்கள் அதை மதிவு பண்ணிக்கிறீங்க மறுபடியும் மோடி தான் வாராரு மோடி வர்றது நல்லதா கெட்டதா நான் சொல்லலாம் அந்த கருத்து அவர் தான் வாராருங்கிற வாய் வாய்ப்புகள் இருக்குது நான் பார்த்த பார்வையில் அதே மாதிரி காங்கிரஸுக்கான கூட்டணிகள் உள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லை ரெண்டாவது விஷயம் அந்த ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் வந்து மற்ற தோழமை கட்சியில் நம்பி தான் ஒவ்வொரு மாநிலத்தில் நிற்க வேண்டியிருக்கு வலு இறந்துருச்சு காங்கிரஸ் நான் முதலே சொல்லிட்டேன் சார சொல்லிடுறேன் ஒன்று நீ ஒன்று நீங்களே பேசிடுங்க இல்லை இல்லை பேச இல்லை நீங்களே பேசிடுங்க இல்லை வலு இழந்துருச்சு இப்போது அங்கே வந்து உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் தான் ஆண்டு மாநிலம் யூபியில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது எம்பி நூற்றி இருபது எம்பி நேருனா எல்லாமும் காலை மாடிச்சுன்னு ஓட்டு போட்டு வந்த மாநிலம் அங்கேயே வந்து காங்கிரஸை வந்து வேறு தோழமை கட்சியுடைய தயவுல தான் அவங்க நிற்க வேண்டியிருக்கு தேர்தலை பார்க்க வேண்டியிருக்கு பூத் ஸ்லிப் கொடுக்குறது கூட அவன் கொடுக்க வேண்டியிருக்கு பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க இல்லையா பூத் ஸ்லிப்னா இது இல்லை அப்போ அரசாங்கத்தில் இந்த இந்த இது அந்த ஒரு டோர் சிலிப் அந்த இந்த சின்னம் இந்த வேட்பாளர் பேர்னு சின்ன சின்ன ஸ்லிப் அப்போ இப்போ இங்கே போஸ்ட் மாதிரி ஒட்டுறோம் சுவரமாக சுவர் மாதிரி அங்கே சுவர் இழுத்துலாம் எழுதுறது இல்லை அவங்க வந்து ஒரு சின்ன நோட்டீஸ் மாதிரி அடித்து சின்னம் அந்த வேட்பாளர் ஹிந்தியில் அவங்க போட்டோ அவங்க கட்சி தலைவர் பிஜேபினா மோடி அது மாதிரி காங்கிரஸ்னால் இந்திரா காந்தி நேரு சோனியா அப்படி படம் போட்டுப்பாங்க கம்யூனிஸ்டுகள்லாம் அவங்களுடைய தலைவர்கள் படம் போட்டு கொடுக்குறாங்க இப்போ இப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸை பொறுத்தவரை எல்லா மாநிலங்களையும் தன்னுடைய தோழமை கட்சிகளை நம்பி தான் களத்தில் இறக்க வேண்டியிருக்கு புரியுதா அதே மாதிரி காங்கிரஸோட நாங்கள் ஒத்து போக முடியாதங்கிற நிலைமையில் தான் இந்தியா கூட்டணி தலைவர்களும் ஒரு மனப்பான்மையில் ஒரு சைக்கலாஜிகளாக இருக்கிறாங்க கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் வெற்றி வாய்ப்பு வந்து இதனால் கொஞ்சம் பாதிப்படைஞ்சு மறுபடியும் மோடி சொன்னாப்பில் நானூறு சீட்டுன்னு நான் சொல்லலை ஏதோ ஒரு அமைக்கிறாப்பில் ஒரு வருவாங்க அதனால் இந்த வாய்ப்பு இல்லைங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன் கருத்து நான் திரும்ப திரும்ப அழுத்தம் திரும்ப அந்த கேள்வி நீங்க கேட்கிற கேள்விக்கு இடம் இல்லை இறுதி ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் வந்து சரிஞ்சிருக்கு முன்னாடி வந்து ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் வந்து நீ கூட்டணி கட்சியில் நம்பிருக்கின்றதை ஒத்துக்கிறேன் அப்போ வந்து ஆனா கூட்டணி கட்சிகள் வெற்றி ஜெயிச்சா காங்கிரஸ் வெற்றிக்கு வந்து பலன் பெற போகுது இன்னொன்னு வந்து மகாராஷ்டிரால அங்க சரத்பவர் ஸ்பிலிட்டு சிவசேனா ஸ்பிலிட் போன்றது வந்து பாஜக எதிரா இருக்கு பீகார்ல வந்து நிதிஷ்குமார் வந்து கட்சியை அணிமாறிட்டே இருக்கிறது பாஜக எதிரா இருக்கு ராஜ்புத் சமூகம் ஜெய் சமூகம் பாஜக எதிரா இருக்கு தமிழ்நாடு கேரளா வந்து பிஜேபி பேசுறீங்களா கேள்வியை நல்லா இல்ல நான் தான் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு சீட் திமுக ஜெயிக்குன்னு சொல்லிட்டேன் கேரளாவில் சிபிஎம் ஜெயிக்குன்னு சொல்லிட்டேன் இப்படியா நிலைமையில நான் வந்து தமிழ்நாட்டில் இப்போ பாஜக பத்து சீட்டு வந்துடும் மற்றவங்க மாதிரி சொல்லலை நீங்கள் நான் வந்து அது வேறு அது இப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு நீங்களாக கேரளா நீங்களாக நான் பார்த்த இடங்களில் ஈவன் ஆந்திரா நீங்கள் ஆந்திரா நீங்களாக மோடிக்கு அதிகமான சீட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் நான் பார்த்த பார்வையில் இருக்குது நான் ஒரு பத்து பன்னிரெண்டு நாள் கொஞ்சம் வெளியே இருந்தேன் பார்த்த பார்வையில் எனக்கு இருக்குது அப்படித்தான் சொல்கிறோம் இல்லையா நான் வந்து ஒன்று வந்து நான் கிட்டத்தட்ட தேர்தலில் வந்து வேட்பாளராக இருந்திருக்கிறேன் ஏஜெண்டாக இருந்திருக்கேன் வாக்கு சீட்டை கையெழுத்து போடுற சீல் இடத்துல வேட்பாளராக இருந்திருக்கேன் இப்போ ஈவிஎம்லையும் நான் அரசியல் தெரியும் எப்போ ஐம்பத்தஞ்சிலேருந்து நான் தேர்தலை பார்த்துட்டு வரேன் எனக்குன்னு ஒரு சயின்டிஃபிக் இது உண்டு அதனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்பது என்னுடைய தரப்பான ஒரு இது நீங்கள் அப்படி வாய்ப்பு தான் உங்கள் கருத்தாக நீங்கள் வச்சுக்கிடுங்க அதில் மாற்றுக்கருத்து இல்லை நன்றி சார் உங்களோட நேரத்தை எங்களோட பதிவு பண்ணுறதுக்கு மிக்க நன்றி The Chennai Tilson Wow Summer Sale Let's the celebrations begin